रेणु रेना रे மறுநாள் கௌரி நோம்பு வீட்டை சுத்தம் பண்ணி மடி ஆச்சாரத்தோட அது 21 திசம் 21 பாக்கு 21 எல்லோரும் அது எண்ணிக்கை இருக்கிறவங்க எண்ணிக்கை வச்சு செய்யலாம், எண்ணிக்கை இல்லாதவா எண்ணிக்கை இல்லாத செய்யலாம். அதை எடுத்துட்டு வந்து கோயில்ல அம்மன் கௌரி அம்மன் கௌரி அம்மன் அஷ்டோத்திரம் கௌரி அம்மன் அஷ்டோத்திரன்றது அவங்க கிட்ட வந்து பூஜை செய்து நோன்பு கயிற கையில கட்டினா வருஷத்தினுடைய பலாபலன் என்றைக்கும் குடும்பத்தினுடைய சேம லாபம் கிடைக்கும். அதே துர்கா அஷ்டோத்திரனுடைய ஒரு சதம் நாமவலே பூஜான் கரிசி அன்னமாம் மூணு நாளா அஞ்சு நாள் அஞ்சு நாள் தான். தீபாவளி மறுநாள் நோன்பு கௌரி அம்மாவுக்கு நாங்கள் அனைவரும் குடும்பத்துடன் வந்து கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து இந்த நோன்பு பெயரை ஐந்து நாள் கட்டி ஐந்தாவது நாள் கூட்டிக் கொண்டு திருத்தந்தை கிணத்தில் போடுவோம். அனைவருக்கும் சேர்ந்து அனைவருக்கும் வணக்கம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் சம்பிரதாய பிரகாரம் நமது தீபாவளி மறுநாள் அன்று கௌரி விரதம் இருந்து அனைவரும் குடும்பத்தோடு தான் குடும்பம் செழித்து வளர்ந்து மேலோங்க வேண்டும் என்று இறைவன் அருளால் இன்றைய தினத்திலே அமாவாசை அன்று கௌரிக்கு சிறப்பு பூஜை செய்து வீட்டிலே நாம் பலகாரங்களை செய்து 21 பலகாரங்களை ஒன்றிணைத்து அம்மன் அருள் பெற்று குடும்பம் நல்வாழ்க்கை அனைவர் குடும்பம் செழித்து ஓங்க இந்த திருநாளிலே ஒன்றிணைந்து அனைவரும் கௌரி விரதம் அம்மை அவர்களை தரிசனம் செய்து சிறப்பான முறையில் இந்த உலகத்தில் நன்மைக்காகவும் அனைவரும் நன்றாக வளர வேண்டும் என்கின்ற இந்த தீபாவளி மறுநாள் அன்று குடும்பத்தோடு நோன்பிருந்து நோன்பு என்கின்ற ஒரு தமிழர் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கௌரி விரதம் என்கின்ற பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அனைவரும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அன்புடன் ஏ கே கோபிநாத் தோட்டப்பாளையம் தேர்வு. நன்றி, வணக்கம். Happy Deepavali!
Happy Diwali. Ask her. Ask her.